குக்கிங் இன்னைக்கு நாம ஃபுல் சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போறோம் ஃபுல் சிக்கன் மசாலா எல்லாம் தடவி கார சாரமா எண்ணெயில போட்டு கம கமனு பொரிச்சு எடுக்க போறோம் சிக்கன் சின்ன சின்னதா கட் பண்ணி சாப்பிட்டு தான் பழக்கம் ஆனா இன்னைக்கு முழு கோழி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் ரொம்ப டேஸ்டான முறையில ஃபுல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ ஃபுல் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு சிக்கன் எல்லாம் கீறல் போட்டு எடுத்துக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தனியா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அடுத்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போர்ச்சு எடுத்துணும் நீ ஒரு பக்கம் தடவிட்டுமா தடவு டக்குன்னு நானே மசாலா தர சொல்றியா ஆமா உனக்கு வேணுன்ற மசாலா நீ தடவிக்கோ நான் என் கோழி நான் தடவிக்கிறேன் கீரல் போட்டிருக்கோம்ல அந்த கீரல் உள்ளெல்லாம் மாறி மாறி அப்படி விடுறேன் இருக்கிற மசாலா மொத்தம் மூணு பேருக்கு தான் அவ்வளோதாங்க சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா கம கமன் போட்டோம் இதை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய்
செத்துனுவாங்க. அப்படியே பிடிச்சுவாங்க. நான் எடுத்து போடுறேன். நான் எடுத்து விட்டுறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். இரு, நான் அப்படிலாம் தூரமா போயிடுறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது. அந்த புளிப்பு உப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது. சிக்கனோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நல்லா வந்திருக்கு. மசாலா சூப்பரா ஊறி இருக்குது. இதை ஃபுல்லா நம்மளே சாப்பிட போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஃபுல் ஃப்ரை சிக்கன் இப்பதான் முதல் முறையா சாப்பிட்றோம். இதுல உப்பு காரம் எல்லாமே ஊறி இருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குது. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.